மிகவும் குறைவாக சம்பாதிக்கும் ஜிம்பாவே கேப்டன் கிரி கிரிமருக்கு 55.95 லட்சம் கிடைக்கும். இந்த சம்பளத்தின் உள்நாட்டு T20 தொடர்கள் உள்ளிட்ட மற்றவகை வருமானம் சேர்க்கப்படவில்லை. அந்த வகையில் உலகின் மிகவும் பணக்கார கிரிக்கெட் வீரர் விராட் கோலி தான். டெஸ்ட் போட்டியில் விளையாடும் வீரர்களுக்கு BCCI அதிக சம்பளம் அளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. ஆனால் வேறு எந்த அணியையும் விட ஒரு டெஸ்ட் போட்டிக்கு இந்த வீரர்கள் 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அணியின் கோச்சுகளை பொறுத்தவரை தெற்காசிய நாடுகளில் வீரர்களை விட கோச்சுகளுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது. சர்வதேச அளவில் இந்திய கிரிக்கெட் அணியின் கோச்சான ரவி சாஸ்திரி தான் மிகவும் அதிக சம்பளம் ஆண்டுக்கு 7.61 கோடி வாங்குகிறார். உலகின் பணக்கார கிரிக்கெட் சங்கமாக இருந்தாலும் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலியை விட ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவின் ஸ்மித்துக்கு அதிக சம்பளம் கிடைக்கிறது. தேசிய அணிக்காக கிரிக்கெட் வீரர்களுக்கு அந்தந்த கிரிக்கெட் சங்கங்கள் சம்பளம் அளிக்கின்றன. இந்தியாவில் BCCI பொறுத்தவரை வீரர்கள் AFC என்ற தரம் பிரிக்கப்பட்டு சம்பளம் அளிக்கப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட் அணியில் கேப்டன்களின் ஆண்டு சம்பளம் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வில் ஆஸ்திரேலியாவின் கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் அனைவரையும் விட முன்னேறியுள்ளார். மிக குறைந்த சம்பளமாகவும் ஜிம்பாவே கேப்டனோடு ஒப்பிடுகையில் ஸ்மித் 20 மடங்கு வாங்குகிறாராம். இந்த ஆண்டில் ஸ்டீவன் ஸ்மித்தின் சம்பளம் 9.56 கோடியாக இருக்கும். இங்கிலாந்தின் கேப்டன் ஜோ ரூட் 8.9 கோடியை சம்பாதிக்கிறார். அதே நேரத்தில் இந்திய கேப்டன் விராட் கோலி 6.51 கோடி கிடைக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.